ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி நாலு கேரட்டு தூய தங்கம் சுத்த தங்கம் ஃபைன் கோல்டுன்னு பல வகையில் குறிப்பிடக்கூடிய இந்த ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பற்றியும் அதை எப்படி கணக்கிடுறாங்க இந்த ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு பற்றியான முழு விளக்கமும் ஒரு எளிய முறையில் விளக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுத்த தங்கம் அல்லது தூய தங்கம் ஃபைன் கோல்டு அப்படின்னா என்ன இந்த சுத்த தங்கத்தை பற்றியான ஒரு எளிய விளக்க வீடியோ தான் இது தொடர்ந்து பாருங்க தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது 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 அதாவது நூறு சதவீதம் எந்தவித பிற உலோகங்களும் கலக்காத பியூர் கோல்டு அதில் எந்த உலோகமும் கலக்காத ஒரு உலோக தங்கத்துக்கு தான் ஃபைன் கோல்டு அல்லது தூய தங்கம் அல்லது சுத்த தங்கம் என்று நாம் அழைக்கிறோம் சுத்த தங்கம் கேரட்டில் எப்படி கணக்கிடுறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு தான் வந்து சுத்த தங்கத்துக்கு முக சுத்த தங்கம் என்று அழைக்கப்படுது அதை எப்படி கணக்கிடுறது அதை பற்றிய விளக்கம் சொக்கத்தங்கம்னா தங்கம் சொக்கத்தங்கம் சுத்த தங்கம்னா நூறு சதவீதம் அதாவது தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது 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 அளவுகளில் அந்த தங்கத்து இருக்கிறதுனால இது ஃபைன் கோல்டுன்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் நூறு வகுத்தல் இருபத்தி நாலு சுத்த தங்கத்தை வகுக்கிறப்போ நாலு புள்ளி ஒன்று ஆறு ஏழு அதாவது ஒரு கேரட் சுத்த தங்கம் வந்து நாலு புள்ளி ஒன்று ஆறு ஏழு ஆகும் அப்போது ஒன் கேரட் பியூர் கோல்டு நம்ம கணக்கிடணுன்னா நூறு இருபத்தி நாலால் வகுக்கும் பொழுது ஒரு கேரட்டுக்கான சுத்தத்தங்கம் எவ்வளோன்ற அளவு நமக்கு தெரிய வருகிறது அப்போது ஒரு கேரட்டுக்கு சுத்தத்தங்கம் எவ்வளோ இருக்குன்னா நாலு புள்ளி ஒன்று ஆறு ஏழு ஒரு கேரட்டுக்கு பியூர் கோல்டு அப்போது இந்த ஒரு கேரட்டுக்கு இந்த பியூர் கோல்டு இருக்குது மேலும் இருபத்தி நாலு கேரட் மட்டும் இருபத்தி ரெண்டு கேரட்டில் சுத்த தங்கம் எவ்வளோ இருக்கும் அதை எப்படி கணக்கிடறது அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம் முக்கியமாக இருபத்தி நாலு கேரட் ஃபைன் கோல்டுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்தில் ஒரு கேரட்டுக்கு சுத்த தங்கம் நாலு புள்ளி ஒன்று ஆறு ஏழு இருக்குன்ட்டு இதுக்கு முன்னே நம்ம பார்த்துருக்கோம் நூறு வகுத்தல் இருபத்தி நாலு அப்போது ஒரு கே கேரட்டுக்கு ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் செவன் அடுத்து இருபத்தி நாலு கேரட் தூய தங்கன்னா இருபத்தி நாலு பெருக்கள் நாலு புள்ளி ஒன்று ஆறு ஏழு ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அல்லது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 இதுதான் தான் ஃபோர் கேரட்டுடைய ப்யூரிட்டி அப்போது டுவெண்ட்டி டூ கேரட்டு தங்கத்துடைய பியூரிட்டி சுத்தம் எவ்வளவு எவ்வளோ தூய தங்கம் இருக்குன்றப்போ ஒரு கேரட்டுன்றப்ப ஏற்கனவே நாலு புள்ளி ஒன்று ஆறு ஏழு பார்த்தோம் அப்போ இருபத்தி ரெண்டு கேரட்டு பெருக்கல் நாலு புள்ளி ஒன்று ஆறு ஏழு வர்றப்போ ஈக்குவல் டு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு ஏழு நாலு சுத்த தங்கம் இதில் இருக்குது அப்போ இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு உள்ளே தொண்ணூற்றி புள்ளி ஆறு ஏழு பியூர் கோல்டு இருக்கிறது அதே மாதிரி தூய தங்கத்துக்கும் இதர உலோகங்கள் சேர்ந்தா அளவு எவ்வளோ இப்போ நம்ம நகை செய்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டுன்றப்போ ஃபோர் பாயிண்ட் ஒன் செவன் பியூர் கோல்டு அப்போது ஒரு கேரட்டில் தொண்ணூத்தஞ்சு புள்ளி எட்டு மூணு மூணு இதர உலோகங்கள் அதனால தான் உலோகங்கள் இதர உலோகங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு கேரட்டுக்கு மதிப்பு குறையுது காரணம் தங்கம் குறைவாக இருக்குது மற்றொரு உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு தொண்ணூத்தொன்று புள்ளி ஆறு ஏழு நாலு தங்கம் இருக்குது இதர உலோகங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு புள்ளி மூணு ரெண்டு ஆறு அந்த நகை செய்யறதுக்கு தூய தங்கம் எவ்வளோ இருக்குன்றப்போ தொண்ணூத்தொன்னு புள்ளி ஆறு ஏழு நாளுக்கு அன்றைய மார்க்கெட் மதிப்புக்கு தங்கத்தை மதிப்பிடுறாங்க அதனால் டுவெண்ட்டி டூ கேரட்ன்றப்போ இதர உலோகங்கள் எட்டு புள்ளி மூணு ரெண்டு ஆறு ரொம்ப குறைவாக இருக்குது தங்கம் அதிகமாக இருக்குது அப்போது கேரட் அதிகமாக அதிகமாக தங்கத்துடைய மதிப்பு அதிகமாகும் காரணம் அதில் வந்து தங்கத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய மதிப்பும் அதிகமாகும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுன்றப்போ அங்கே இதர உலோகங்கள் எதுவுமே இல்லைன்றதுனால அதற்கு மதிப்பு நூறு சதவீதம் இருபத்தி ரெண்டு கேரட்டுன்றப்போ இதர உலோகங்கள் இதில் கலந்துருக்கிறதுனால அதற்கு மதிப்பு சற்று குறைவாக இருக்கும் இப்படி தான் நம்ம வந்து கணக்கிடுறாங்க கேரட் உயர உயர மதிப்பு உயரும் அப்போ ஒரு கேரட்டுக்கு தங்கம் கம்மி இருக்கிறதுனால மதிப்பு கம்மியாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டுக்கு தங்கம் முழுதும் இருக்குனாலும் மதிப்பு அதிகமாக இருக்கு இருபத்தி ரெண்டுக்கு அதுக்கு தகுந்த மதிப்பு இருக்கு மேலும் இந்த மாதிரி வீடியோக்களை வந்து தொடர்ந்து தங்கத்தை பற்றியான வீடியோக்கள் எங்கள் சேனலில் தொடர்ந்து பதிவு பண்ணி செய்வாரோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கீழே இருக்கும் வீடியோவின் மேல் நேரடியாக கிளிக் செய்து இந்த வீடியோவை பார்க்கலாம் நன்றி